ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டோ ஹயாஸ் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கம்பகா அந்த இடத்துல விற்பனைக்காக நிற்கிது. இது ஒரு ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள், வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனாம் ஆண்டு வந்தது, எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதோட இது ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக, அப்புறம் எத்தனாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேன் என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவேன். கட்டாயம்னா எல்லா வீடியோலுமே ப்ரைஸ் சொல்கிறேன்னா நீங்கள் நம்பி பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்கிறேன். அதோட வீட்டு பாவனைக்காக மட்டுமே இந்த வேன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாங்க இன்னும் இந்த வேனை பற்றிய, இதில் வேனில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுட்டு வாங்க. இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோகளை இப்போ நாங்கள் போகலாம். ஓகே கைஸ், வாங்க இந்த வேன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இப்போ இது எத்தனாம் ஆண்டு கரெக்டாக வந்த மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1995 வந்த மாடல். அந்த வருஷமே வந்து 1995 அந்த வருஷமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 1995 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு 1995 ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. இது ஆட்டோமேட்டிக் கியரா மேனுவல் கியரா அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மேனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம். இது டீசல், இது பெட்ரோலாக டீசல் எடுக்கிட்டுன்னு சொன்னால் இது டீசல் வசதி இருக்கக்கூடிய ஒரு வேன். இதில் இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2L இன்ஜின் டைப். இதில் 2L இதில் இன்ஜின் டைப், 2400 cc இதில் இன்ஜின். எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர், மூன்றாவது ஓனரோட விற்பனைக்காக இந்த வேன் நிற்குது. அப்புறம் டுவல் ஏசி வசதி இதில் இருக்குது, எலோ வீல் வசதிகள் இருக்குது, பவர் ஷட்டர் மாடல் இருக்குது, அப்புறம் புதிய டயர்கள் இதுக்கு போட்டுக்கிறாங்க. அதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஹோம் யூஸ் வெஹிக்கிள், வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும்போது நீங்கள் நம்பி எடுக்கலாம். என்ன ஒருகை பாவனைன்னு சொல்லுவாங்க, வீட்டு பாவனைண்டா ஒருகை பாவனைன்னு சொல்லுவாங்க. இல்லை வியாபார நோக்கம்டா மாறி மாறி வாகனங்கள் ஓடிருப்பாங்க அப்படி இல்லாமல் இது வீட்டு பாவனை சொல்லும்போது நீங்கள் நேராக போய் பார்த்து நீங்கள் நம்பி எடுக்கலாம் வாகனத்தை. இலங்கையில் கம்பகால இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது. ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இதில் பாடி கண்டிஷன்லாம் உங்கள் பார்க்க சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது. அதோட இன்டீரியர் எல்லாமே அட்ஜஸ்டபிள் சீட் வசதி அதோடய நீட்டாகவே எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டொயோட்டோ ஹயாஸ் டால்ஃபினுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 52,25,000, 52,25,000 இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையாளர் சொன்ன ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை, திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். உண்மையாக ஒரு வாகனம் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, அதுவும் வீட்டு பாவனை வாகனம் தேடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இந்த வேன் உரிமையாளர் நம்பர் தாரன், நீங்கள் நேரடியாக இன்னும் அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேனை போய் நேராக போய் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இருக்கா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் போய் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.